நாடளாவிய ரீதியில் களமிறக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா படைகள் ரகசிய தகவலை அடுத்து நடவடிக்கை. ஸ்ரீலங்கா ராணுவத்தின் புலனாய்வு பிரிவினரால் வழங்கப்பட்ட தகவல்களுக்கு அமைய காவல்துறையினர் மற்றும் விசேட அதிரடிப்படையினரால் சுமார் 6 மில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருள் ஒரு வாரத்திற்குள் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதனையடுத்து நாடளாவிய ரீதியில் சட்டவிரோத போதைப் பொருள் கடத்தலை தடுக்கவும் அதில் ஈடுபடுபவர்களை கைது செய்யும் நடவடிக்கையிலும் ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் விக்கும் லியனக்கே வழங்கிய பணிப்புரைக்கமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலை அடுத்து கஞ்சா, ஹெரோயின், ஐஸ், சிகரெட், கசிப்பு, கோடா உள்ளிட்ட பல போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களில் கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள கேரள கஞ்சாவும் காணப்படுகிறது. இதேவேளை போதைப் பொருளுடன் 31 சந்தேக நபர்களை கைது செய்த ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் காவல்துறையினரிடம் கையளித்துள்ளனர். ஊழல்வாதிகள் சாம்பலில் இருந்து மீண்டும் எழுவதற்கு முயற்சி, தந்திரவழியில் சிக்காதீர்கள். நாட்டு மக்களை நெருக்கடிக்குள் தள்ளிய ராஜபக்சர்களும் அவர்களது கும்பலும் அழுது அழுது சாம்பலில் இருந்து எழ முயற்சிக்கின்றது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். எனவே மீண்டும் ஒருமுறை இந்த பொய்யான தந்திரங்களுக்குள் மக்கள் சிக்கிவிடக் கூடாது என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜே சி அலவத்துவல தெரிவித்துள்ளார். எனவே ராஜபக்சவின் முயற்சிக்கு உலகின் தலை சிறந்த நகைச்சுவைக்கான விருது வழங்கப்பட வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஊழல் குற்றச்சாட்டிற்குள்ளான உறுப்பினர்களின் வீட்டில் விசேட கூட்டங்கள் இடம்பெறுவதாகவும் ஜே சி அலவத்துவல சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் இந்த ஊழல் இயக்கம் மீண்டும் எழுவதற்கு மக்கள் இடமளிக்க மாட்டார்கள் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். அதிகரிக்கும் வரிகள் அழிவு பாதைக்கு வித்திடும், வெளியான எச்சரிக்கை. வரிகளை மீண்டும் அதிகரிப்பது நாட்டை அழிவை நோக்கி தள்ளும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் வீரசுமன வீரசிங்க தெரிவித்துள்ளார். மாத்தறையில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். தற்போதைய அரசாங்கம் 5வது அரசாங்கம், அடுத்த 2 மாதங்களில் 6வது அரசாங்கம் உருவாவதை பிரம்மதேவனாலும் நிறுத்த முடியாது. எதிர்வரும் நவம்பர் 14ஆம் தேதி நிதியமைச்சரின்ற வகையில் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே 2023ஆம் ஆண்டுக்கான புதிய வரவு செலவு திட்டத்தை கொண்டு வருகிறார். எனினும் ரணில் விக்ரமசிங்கே கொண்டு வரும் இந்த வரவு செலவு திட்டத்தில் மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கும் எந்த திட்டங்களும் இருக்காது என்பதை உறுதியாக கூற முடியும். வரலாற்றில் முதல் தடவையாக வர்த்தமானி அறிவித்தலூடாக வெளியிடப்பட்டுள்ள நாட்டின் வரி கொள்கையானது மக்களால் தாங்கிக் கொள்ள முடியாதுள்ளது. கித்துள் மற்றும் தென்னம்பாளைகளை நைத்து தேனை எடுப்பவர் போல் ரணில் விக்ரமசிங்கே வரி கொள்கையை நடைமுறைப்படுத்தி வருகிறார். வரவு செலவு திட்டத்தின் மூலம் மீண்டும் மின்சார கட்டணங்களை 30% அதிகரிக்க திட்டமிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் கோரிக்கைக்கு அமைய மேலும் வரிகளை அதிகரிக்க ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. மீண்டும் வரிகளை அதிகரிப்பது என்பது நாட்டை அழிவை நோக்கி தள்ளுவதாகும். இதனால் ரணில் விக்ரமசிங்கே தேர்ச்சி பெற்றாரா அல்லது தோல்வியடைந்தாரா என்ற இறுதி பரீட்சை எதிர்வரும் நவம்பர் 14ஆம் தேதி நடைபெறும். வரவு செலவு திட்டத்தில் அவர் முன்வைக்கும் விடயங்கள் மற்றும் யோசனைகளுக்கு அமைவாக அவரது அரசியல் பயணமும் இந்த அரசாங்கத்தின் அரசியல் பயணமும் தீர்மானிக்கப்படும். அதனை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் என வீரசுமன். திடீர் திருப்பதுக்குள்ளாகிய உக்ரைன். திடீர் திருப்பதுக்குள்ளாகிய உக்ரைன் ரஷ்யா போர். புடின் உட்பட மொத்த ரஷ்யாவும் தயார். உக்ரைனுடன் பேச்சுவார்த்தை நடத்தவும் பல மாதங்களாக நீடித்த மோதலை தீர்க்கவும் ரஷ்யா தயாராக இருப்பதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் ஜெர்ஸி லாவோர் தெரிவித்துள்ளார். உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் நடவடிக்கையானது 250 நாட்களுக்கு மேலாக நீடித்து வரும் நிலையில் போர் நடவடிக்கையை நிறுத்துவதற்கு மேற்கொள்ளப்பட்ட 3 சுற்று பேச்சுவார்த்தைகளும் தோல்வியில் முடிந்தது. இந்நிலையில் உக்ரைனுடன் பேச்சுவார்த்தை நடத்தவும் பல மாதங்களாக நீடித்த மோதலை தீர்க்கவும் ரஷ்யா தயார் நிலையில் இருப்பதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். மேலும் பேச்சுவார்த்தைகளுக்கு அதிபர் புடின் உட்பட மொத்த ரஷ்யாவும் தயார் நிலையில் மாறாமல் உள்ளது என்று தெரிவித்துள்ளார். அத்துடன் எங்களது மேற்கத்திய பங்காளிகள் பதட்டங்களை குறைக்க என்ன முன்மொழிவுகளை தெரிவிக்க உள்ளனர் என்பதை கேட்க நாங்கள் எப்போதும் தயாராக இருக்கிறோம் என அவர் தெரிவித்துள்ளார். உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையிலான போர் அமைதி பேச்சுவார்த்தை குறித்து சில வாரங்களுக்கு முன்பு கருத்து தெரிவித்திருந்த நிலையில் ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தைகளை திறக்கும் ஒரே வழி விளாடிமிர் புதின் அவரது ரஷ்ய அதிபர் பதவியில் இல்லை என்றால் மட்டுமே மேற்கொள்ளப்படும் என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார்.
வரவு செலவு திட்டம் தொடர்பில் அரசாங்கத்திற்கு இறுக்கமான ஆலோசனை. 2023 ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் மக்கள் மீது வரிச்சுமையை சுமத்தாத நியாயமான மனிதாபிமான வரவு செலவு திட்டமாக இருக்கும் என தான் நம்புவதாக உறுப்பினர் தி சத்தநாயக்க தெரிவித்தார். எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கருத்து தெரிவித்த அவர் இதனை வலியுறுத்தினார். இதன் போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர், 2023 ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தை எதிர்வரும் 14ஆம் தேதி சமர்ப்பிக்க அரசாங்கம் முன்வந்துள்ளது. இந்த வரவு செலவு திட்டம் மிகவும் முக்கியமானதாக இருக்கும். ஏனெனில் நாடு வீழ்ச்சியடைந்துள்ள தருணத்தில் பொருளாதார அழுத்தம் மற்றும் கையிருப்பு பற்றாக்குறையால் நாடு எதிர்கொள்ளும் மிகப்பெரிய நெருக்கடிகளை கருத்தில் கொண்டு இந்த வரவு செலவு திட்டம் ஒரு முக்கியமான கட்டத்தில் சமர்ப்பிக்கப்படுவதாக நாங்கள் நினைக்கிறோம். வரவு செலவு திட்டம் மிகவும் இக்கட்டான நேரத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது என்பதை நாங்கள் அரசாங்கத்திற்கு சொல்கிறோம். எனவே 2023 ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் எவ்வாறு குறிப்பிட்ட இலக்குகளை கொண்டிருக்க வேண்டும் என்பதில் அரசாங்கம் கவனம் செலுத்தும் என்று நாங்கள் நம்புகிறோம். அவ்வாறு செய்யாவிட்டால் வரவு செலவு திட்டத்தை மீள் பரிசீலனை செய்ய நேரிடும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். வரவு செலவு திட்டம் 2023 நாங்கள் எதிர்பார்ப்பது வீழ்ச்சி கண்ட பொருளாதாரத்தை மீட்பதற்கான வழிகாட்டுதலையும் நியாயமான காரணங்களையும் அதிலிருந்து மீள்வதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளையும் வழங்கும் வரவு செலவு திட்டமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம் என அவர் தெரிவித்துள்ளார். வரவு செலவு திட்டம் தொடர்பில் அரசாங்கத்திற்கு இறுக்கமான ஆலோசனை. 2023 ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் மக்கள் மீது வரிச்சுமையை சுமத்தாத நியாயமான மனிதாபிமான வரவு செலவு திட்டமாக நாடாளுமன்றத்தில் விசேட பெரும்பான்மையினரால் நிறைவேற்றப்பட்ட 21வது அரசியலமைப்பு. ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் விசேட பெரும்பான்மையால் நிறைவேற்றப்பட்ட அரசியலமைப்பின் 21வது திருத்த சட்டத்தில் சபாநாயகர் மஹிந்த யாப்பாவர்த்தன இன்று தனது கையொப்பத்தையிட்டு உறுதிப்படுத்தியுள்ளார். அதன்படி இந்த சட்ட திருத்தம் இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது. ஸ்ரீலங்கா அரசியலமைப்பின் 21வது திருத்த சட்டம் உள்ள வரவை பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி கொண்டு வந்திருந்தது. எனினும் அதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு அவசியம் என உயர்நீதிமன்றம் வியாக்கியானத்தில் அறிவித்தது. இந்த நிலையில் அரசியலமைப்புக்கான 22வது திருத்த சட்டம் மூலம் கடந்த ஆகஸ்ட் 10ஆம் தேதி ஸ்ரீலங்கா அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவினால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இதன் பின்னர் இதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் உயர்நீதிமன்றத்தின் வியாக்கியானத்திற்கமைய நீதி அமைச்சர் ஆலோசனை குழுவில் திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டு அனுமதி வழங்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 20 மற்றும் 21ஆம் தேதிகளில் குறித்த திருத்த சட்டம் மூலம் தொடர்பான விவாதங்கள் நடைபெற்றன. அதில் 2வது மதிப்பீட்டின் இறுதியில் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் சட்ட மூலத்துக்கு ஆதரவாக 179 வாக்குகளும் எதிராக 1 வாக்கும் அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து குழுநிலையில் திருத்தங்கள் உள்ளடக்கப்பட்ட பின்னர் 3வது மதிப்பீட்டுக்காக நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் இதற்கு ஆதரவாக 174 வாக்குகளும் எதிராக 1 வாக்கம் அளிக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து இந்த திருத்த சட்டம் மூலம் 22வது அரசியலமைப்பு திருத்தமாக நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட போதிலும் அது 21ஆம் திருத்தமாக அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் ஸ்ரீலங்கா அரசியலமைப்பின் 21வது திருத்த சட்ட மூலத்தை சபாநாயகர் மஹிந்த யாப்பாவர்த்தன இன்று சான்றுபடுத்தியுள்ளார் என்பதும்